இன்றைக்கி காலையில் மொட்டை மாடியில் அணில் கத்துற சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தேன். அங்கே ரெண்டு அணில் குட்டிங்க டேங்கில் வந்து மிதந்துட்டு இருந்தது. அதில் ஒரு அணில் குட்டி இறந்து போயிருந்தது, இன்னொரு அணில் குட்டி அந்த தண்ணியில் உயிருக்கு போராடி நீந்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டேங்குக்குள்ளே இறங்கி அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த அணில் குட்டியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரமாக அந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு போல, கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜில் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து அது மேலே இருந்த தண்ணி எல்லாமே முதல்ல தொடச்சி விட்டேன். இவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்ததுனால அதனால் குளிர் வந்து தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் இங்கு பட்டரில் வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்திலே நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு, இங்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிட்ட போய் கை வச்சு கூப்பிட்டா வந்துச்சு, கையை வந்து நக்கிட்டே இருந்தது. ஒருவேளை பசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம தான் பாலே வாங்குறது இல்லையே, சரி வேற வழி இல்லாமல் ஆட்டில் இருந்து கொஞ்சோண்டு பால் கறந்துருச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாலில் நிறைய தண்ணி ஊற்றி காய வச்சு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பயத்தில் குடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் வந்து நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் குடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியாக நம்ம கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எடுத்துகிட்டு போய் மரத்தில் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருந்தா இன்னொரு அணில் குட்டியை நம்ம காப்பாற்றிருக்கலாம், ஆனால் முடியாமல் போயிடுச்சு.